ஏப்ரல் 10ஆம் திகதிக்கு முன்னர் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் சமுத்தி கொடுப்பனவு. கொழும்பில் துப்பாக்கிச்சூடு. குறைவடைய உள்ள பேருந்து கட்டணம் வெளியான புதிய தகவல். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தை கலைக்க ஏற்பாடில்லை, சாகுல் ரத்நாயக்கு கருத்து. ஆட்சியாளர்கள் நாட்டை கட்டியெழுப்புவார்கள் என நம்ப முடியாது, எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். மண் சரிவால் 142 குடும்பங்கள் நிர்கதி, வடிவேல் சுரேஷ் காட்டம். நாடு முழுவதும் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சாக்லேட் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்திய ரூபாயில் கடன் பெற இலங்கை அரசு திட்டம். லண்டனில் காவல்துறையிடம் இருந்து தப்பி சென்ற தமிழர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கச்சத்தீவில் சீனர்களை முகாமிட செய்து தென்னிந்தியாவை உளவு பார்க்க வைக்கும் திட்டத்தில் ஸ்ரீலங்கா. வெள்ளகுத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றே முந்துங்கள். அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய கொடுப்பனவுகள் மற்றும் சமுர்த்தி கொடுப்பனவுகள் ஏப்ரல் 10ஆம் திகதிக்கு முன்னர் வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் இவை அனைத்தும் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்தாண்டுக்கு முன்னர் அரசு ஊழியர்களுக்கு 2 தடவை சம்பளம் வழங்க வேண்டியிருப்பதால் அதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக பிரதமர் கூறியிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நிதியை விடுவிக்குமாறு எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். டீசல் விலை 10 ரூபாவோ அல்லது அதற்கும் குறைவாகவோ குறைக்கப்பட்டால் பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை நாடு பெற்றுள்ளதால் சீனாவில் இருந்து கீழ்த்தளங்களை கொண்ட 50 சொகுசு பேருந்துகள் கொண்டுவரப்பட்டு கொழும்பிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் இயக்கப்படும் என்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு அதிபர் விசேடத்தியாக மேற்கொண்டதாகவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் விஜயவர்தன தெரிவித்தார். தற்போது நாட்டின் போக்குவரத்து துறைக்கு தேவையான பேருந்து சேவையை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் வழங்குவதாகவும் அதனை பொருட்படுத்தாமல் சில அமைச்சர்கள் பேருந்துகளுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுவர முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து துறையில் அவ்வாறான தேவை இல்லை என்றும், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பேருந்து தொழில்துறையை வீழ்ச்சியடைய செய்யும் இவ்வாறான அமைச்சர்களின் முயற்சிகளை முறியடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹோமகம மபுள்கொட பிரதேசத்தில் நேற்றிரவு கராட்சி ஒன்றின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மற்றும் உச்சக்கர வண்டி மீது P-56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஹோமகம காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், 2 வாகனங்களும் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. ஹோமகம காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2022ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணை நேற்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்ததாகவும், 2023ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்க உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் 60% மேல் பாடசாலைக்கு மாணவர்கள் வர முடியாத காரணத்தால் இந்த வருடத்தில் அதிக விடுமுறை வழங்கவில்லை என்று குறிப்பிட்டார். பாடசாலைகளில் 3ஆம் தவணை பொதுவாக ஜனவரியில் ஆரம்பிக்க வேண்டும் என்றும், கொரோனா காரணமாக தாமதமான கால அட்டவணையை தாங்கள் முன்னெடுத்து செல்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். திட்டமிட்டபடி பரீட்சைகளை நடத்தி முடித்ததாக தெரிவித்த அவர், 2022ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பெரும்பாலான பாடசாலைகள் செவ்வாய்க்கிழமை தரம் 3 மாணவர் சேர்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தை கலைப்பதற்கான எவ்வித ஏற்பாடுகளும் அரசாங்கத்திடம் இல்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகுல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது அதன் காலம் நிறைவடைந்துள்ளது. எனினும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள உறுப்பினர்கள் 55 வயதில் மேலும் 5 வருடங்களுக்கு சேவைக்கால நீடிப்பை கோர முடியும் என்று ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகுல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஹலவத்த நகரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சாக்லேட் கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஹலவதா நகரில் உள்ள 3 கடைகளில் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு பொருத்தமற்ற சாக்லேட் கையிருப்பு இருப்பதை கண்டுபிடித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஹலவத்தா உயர்நீதிமன்றத்தில் குறித்த கடைகள் மீது வழக்கு தொடரப்பட்டு தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படும் இனிப்புகள் மற்றும் சாக்லேட்டுகளின் காலாவதி திகதி, உற்பத்தி திகதி போன்ற முக்கிய தகவல்களை குறிப்பிடாமல் இலங்கை முழுவதும் உள்ள சில கடைகளில் விற்பனை செய்யப்படுவதாக
தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சாக்லேட் விற்பனை செய்யும் இடங்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அண்மையில் ஆரம்பித்திருந்தன. அதன் கீழ் ஹலவத்த பகுதியில் முதல் சோதனை நடைபெற்றது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமற்ற சாக்லேட் மற்றும் இனிப்பு வகைகளை நாடளாவிய ரீதியில் விற்பனை செய்யும் இடங்களில் சோதனைகளை மேற்கொள்ளவுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு சட்டவிரோத முறையில் கொண்டுவரப்படும் சாக்லேட்டுகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோகண எச்சரிக்கை விடுத்துள்ளார். மண் சரிவு அனர்த்தம் காரணமாக பண்டாரவளை, பூனாகலை, ஹபர்கலை மற்றும் மக்கள் தெனிய பகுதியில் 142 குடும்பங்கள் நெற்கதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். அந்த குடும்பங்களுக்கு காணி ஒதுக்கி மிக விரைவாக வீடுகளை அமைத்துக் கொடுக்க மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான யானை, காகம், மொட்டு, ராஜபக்ச அரசாங்கம் தேர்தலை நடத்தாதிருப்பதற்கு பாரிய சதித்திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும், தேர்தலுக்கு ஒதுக்கப்படும் பணத்தை வழங்காமல் நீதிபதிகளை விமர்சனம் செய்தும் அவர்களை குறைமதிப்பு செய்தும் மிரட்ட முயற்சிக்கின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பொருளை குப்பியவத்தை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டு மக்கள் பட்டினியால் வீதியில் இறங்கும் போது அரச மிருகத்தனத்தையும் பயங்கரவாதத்தையும் பிரயோகிப்பதை இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும், இந்த ஏகாதிபத்தியத்தை பார்த்துக் கொண்டும் பொறுத்துக்கொண்டும் இருக்க முடியாது என்றும், எனவே ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்து இந்த சர்வதிகார அரச பயங்கரவாதத்தை தோற்கடிக்க வீதியில் இறங்கி ஜனநாயக ரீதியிலான அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நாட்டை ஆட்சி செய்யும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்க தரப்பு மக்கள் பலம், மக்கள் ஆணை, பொதுமக்களிடம் செல்லல் மற்றும் தேர்தலுக்கு அஞ்சுவதாகவும், தேர்தலை நடத்தினால் தாம் படுதோல்வி அடைந்து விடுவோம் என்று தெரிந்தே தேர்தலை ஒத்திவைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும், இந்த கோழைத்தனமான முதுகெலும்பில்லாத தலைமை தேர்தலுக்கு முகம் கொடுக்க அன்று முதுகெலும்பில்லாத தலைமை எவ்வாறு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று தாம் கேள்வி எழுப்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கை தமிழர் ஒருவர் படகு மூலம் அரிச்சல் முனை தீவை அடைந்து பின்னர் மண்டபம் காவல்துறை நிலையத்திற்கு சென்றுள்ளார். இலங்கையின் மன்னார் மாவட்டம் முருங்கன் பூவரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த வி வசந்தகுமார் என்ற 38 வயதுடையவரே அதிகாலை அரிச்சல் முனை தீவை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எதிரி 125,000 இலங்கை ரூபாவை செலுத்தி படகில் பயணித்து இந்திய கடற்பரப்பை சென்றடைந்துள்ளார். பின்னர் தேவை பட்டணத்தில் இருந்து பேருந்தில் ஏறி மண்டபம் காவல் நிலையத்தை அடைந்தார். முதற்கட்ட விசாரணையில் வசந்தகுமார் 2007 முதல் 2018 வரை சேலம் எதிரி முகாமில் குடும்பத்துடன் தங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் இலங்கைக்கு திரும்பினார். இருப்பினும் பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு அவரது மனைவி, 3 குழந்தைகளும் ஆகஸ்ட் 2022 இந்திய கரையை அடைந்து அதன் பின்னர் மண்டபத்தில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் தமது குடும்ப உறுப்பினர்களை பார்க்க இங்கு வந்ததாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள தனது நண்பர்களிடம் கடன் வாங்கி படகுக்கான கட்டணத்தை செலுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கச்சதீவு பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை விடயத்தில் இந்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவால் கொடையாக வழங்கப்பட்ட கச்சதீவில் சிங்கள கடற்படை புத்தர் சிலையை அமைப்பது அதிர்ச்சியளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதேவேளை கச்சதீவில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்றுமாறும் இந்திய அரசாங்கம் ஆணையிட வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் சிங்கள அரசின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கச்சதீவில் புனித அந்தோனியார் ஆலயம் மட்டுமே உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் தமிழகம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தவர்களும் பங்கேற்கின்றனர். குறித்த திருவிழா மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்கின்ற நிலையில் அங்கு புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருப்பது கச்சதீவை சிங்களமயமாக்கும் செயலாக மற்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புத்தர் சிலை வழிபாடு என்ற பெயரில் சிங்களவர்களையும் சீனர்களையும் கச்சதீவில் முகாமிடு செய்து தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவை உழவு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மறக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கச்சதீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டாலும் அந்தோனியார் ஆலய திருவிழா மற்றும் அடிப்படை வளர்ச்சிப் பணிகள் ஆகியவற்றுக்கு இந்தியாதான் உதவி வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு தலையிட்டு கச்சதீவில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையை அகற்ற ஆணையிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிடம் இருந்து புதிய கடனை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை இலங்கை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரும் சிரேஷ்ட பொருளாதார நிபுணருமான கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே மேற்குறிப்பிட்ட விடயத்தை தெரிவித்தார்.
இந்த கடன் தொகையானது இந்திய ரூபாவில் பெறப்படும் என்றும் கடன் தொகையின் பெறுமதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் பெறுமதி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அண்மித்திருக்கும் என்றும் இந்த பணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவில் பூசை வழிபாட்டில் கலந்து கொண்ட பெண்களிடம் தமது கைவரிசையை காட்டி லட்சக்கணக்கான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட இந்திய பெண் ஒருவர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரேலியா புழலோயா கேள்வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கோவிலுக்கு பூசைக்கு வந்த பெண் ஒருவர் அணிந்திருந்த 8,50,000 ரூபாய் மதிப்புள்ள 2 தங்க நெக்லஸ், மற்றொரு பெண்ணின் கழுத்தில் இருந்த 16,57,500 ரூபாய் மதிப்புள்ள நகை, மற்ற பெண் அணிந்திருந்த 5,10,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையும் இவர்களால் திருடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் திருடில் ஈடுபட்ட இந்திய பெண் ஒருவர் உட்பட 6 பெண்களும் 3 ஆண்களும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு புடல் ஓயா காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புடல் ஓயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லண்டனில் தமிழர் ஒருவர் காவல்துறையின் பாதுகாப்பில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக பொதுமக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு லண்டனில் காப்பகம் ஒன்றிலிருந்து மார்ச் 20 அழைத்து செல்லப்பட்ட நிலையில் 35 வயதான பாலசங்கர் நாராயணன் என்ற சந்தேக நபர் லண்டன் எல்போர்ட் பகுதியில் தப்பி சென்றுள்ளார். சந்தேக நபர் தப்பி சென்ற போது நீல நிற ராக்ஷூட்டில் இருந்ததாகவும் இவர் மிகவும் ஆபத்தானவர் என்பதால் அவரை யாரும் நெருங்க வேண்டாம் என்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சந்தேக நபரை அடையாளம் காண நேர்ந்தால் அவரை நெருங்காமல் 999 இலக்கத்திற்கு தகவல்களை தெரிவிக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். குறிப்பாக நியூகாம், கிரேன்போர்ட், ஹெமர்ஸ்மித், ஹைகேட் மற்றும் எல்போர்ட் பகுதிகளில் அவருக்கு அடைக்கலம் வழங்கப்படலாம் என்றும் நாட்டில் அவர் எங்கு வேண்டுமானாலும் மறைவாக இருக்கலாம் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளனர். இதனிடையில் அவரது இருப்பிடத்தை கண்டறிய காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாலசங்கர் நாராயணன் ரயில் சேவையை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி மேற்கொள்ளலாம் என்றும் ஊழியர்கள் மற்றும் பயணிகள் அவரை அடையாளம் காண நேரிட்டால் உடனடியாக தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.